அனைவருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாராயணன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு நம்பிக்கையோடு செயல்பட்டாக வெற்றி தொட்டுவிடும் தூரம்தான் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிழைக்க தெரியாத முட்டாள் அப்படின்னு பதினெட்டு வயசு ஒரு இளைஞனை அவனது அப்பா திட்டினார் தோல்விக்குன்னே பிறப்படுத்திருக்கிற நீ ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு அவங்க நண்பர்கள் எல்லோருமே கேலி பேசினாங்க அந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகள் உலகத்தில் வேறு யாராவது அனுபவிச்சிருந்தாங்கன்னா எப்போவோ தன்னுடைய கதையை முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அத்தனை தோல்விகளையும் உள்ளே வாங்கி கடைசியில் பிரம்மாண்ட வெற்றி அதை தனதாக்கி கொண்ட ஒரு மா மனிதன் பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் சாய் கிரோ ஹோண்டா அதாங்க நம்ம ஹோண்டா சிட்டி காரெல்லாம் இருக்குது பாருங்க அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கம்பெனி ஓனரை பற்றி தான் தனது வாழ்க்கை அனுபவத்தை சாறு பிழிஞ்சு எடுப்பது போல் வெற்றி என்பது தொண்ணூற்றொம்பது சதவிகித தோல்விதான் அப்படின்னு சொல்கிறாரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் டொயோட்டோ நிறுவனத்துக்கு பிஸ்டன் அதாவது அந்த உந்துலின்னு சொல்லுவோம் இல்லையா அது தயாரிக்கும் தொழில் கூட உருவாக்குறதுக்காக அவர் வந்து மெனக்கெடுறாரு அந்த சாய் கிரோ ஹோண்டா அவர் வந்து ஒரு மாணவனாக இருக்கும் பொழுது மெனக்கெடுறாரு யாருக்காகவும் அவர் வெயிட் பண்ணவே இல்லை அப்பா திட்டுறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கேலி பேசுகிறாங்க இத்தனைக்கும் உடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அந்த உலோகம் உருக்கும் கூடம் அதாவது மெல்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிஸ்டனாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அவர் ஆரம்பிக்கிறார் இரவு பகலாக உழைக்கிறாரு ஒரு வருஷம் நல்ல கஷ்டப்பட்டு அந்த பிஸ்டனை உருவாக்கி ரொம்ப எதிர்பார்ப்போடு போய் டொயோட்டா கம்பெனிக்கு போயிட்டு அதை கொண்டு காமிக்கிறார் அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க இது எங்களுக்கு ஏற்ற பிஸ்டன் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அவருடைய கனவு திட்டம் படுதோல்வி ரொம்ப கஷ்டமாக இருந்தது மொத்த முதலீடு சேர்த்து வச்ச காசு எல்லாம் போயிடுச்சு திரும்பவும் பல கேலி பேச்சுக்கள் எல்லாம் பார்க்குறவங்களெலாம் காரி துப்புறாங்க புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு ஹோண்டா என்ன பண்ணுறாரு சோர்ந்துடலை திரும்பவும் முயற்சிக்கிறாரு பல மாதங்கள் ரொம்ப விடாபிடியாக உழைச்சி அந்த பிஸ்டனை வேறு மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி திரும்பவும் டொயோட்டா கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு ஆஹா இத்தனை அருமையா அப்படின்னு பார்த்து டொயட்டா கம்பெனியும் அதை வாங்கிக்கிச்சு தயாரிப்புக்காக அக்ரிமெண்ட்டும் போட்டுடுச்சு இவருக்கு ரொம்ப அப்படியே த ஒரு வெற்றி கொடி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாரு சரி நம்ம வந்து ஒரு பெரிய தொழில் கூடம் கட்டினா தான் நம்மளால் வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் தயார் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு தொழில் கூடம் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதுக்காக பிளானிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் தான் ஜப்பான் நாடு உலக போருக்கு தயாராகிக்கிட்டு இருந்ததுனால சிமெண்ட்டினுடைய தட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் பத்து மூட்டை சிமெண்ட்டு கூட கிடைக்கல அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இதெல்லாத்தையும் நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேலையில் போய் சேருப்பா வாழ்க்கை முழுது ரிஸ்க்கே எடுத்துக்கிட்டு இருப்பியா அப்படிங்கிறாரு அவங்க நண்பர்களும் அதையே தான் சொல்கிறாரு இதற்கு வந்து எப்படியாவது ஒரு மாற்று இந்த சிமெண்ட்டுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு மாற்று கலவையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சார் அங்கங்கே கடனை வாங்கி சில மாதங்கள்லேயே பெரிய தொழிற்சாலையை கட்டி முடிச்சிட்டாரு அமர்க்கலமாக அந்த பிஸ்டன் தயாரிக்கும் தொழிலை நிறைய தொழிலாளர்களெல்லாம் வேலைக்கு அமர்த்தி தொடங்கினார் கூடவே ரெண்டாவது உலக போரும் தொடங்கியது அமெரிக்கா போட்ட குண்டு ஹோண்டா தொழிற்சாலையில் பெரும்பகுதியை ஒட்டச்சி நாசமாக்கிடுச்சு ஹோண்டாவின் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு நண்பர்கள் எல்லாரும் கேள்வி பேசினாங்க மொத்த சும்மா அவர் மொத்த தொழிலாளர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தானே இறங்கி அந்த சேதங்கள்லாம் என்னென்னலாம் பார்த்து அதை சீர் செஞ்சு தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி காட்டினார் ஹோண்டா ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஒரு நாள் திடீர்னு தாக்கிய நிலநடுக்கம் திரும்பவும் தொழிற்சாலையை தரைமட்டமாக்கி விட்டது மொத்த தொழிற்சாலையும் திருப்பி கட்டவே முடியாத நிலைமை வேறு வழி இல்லாமல் உடஞ்ச கருவிகள் மூலப்பொருள்கள் அதை எல்லாத்தையும் கிடைச்ச விலைக்கு இந்த டொட்டா கம்பெனிக்கே விற்றுட்டார் இப்படி இருந்ததுன்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த நிலைமையிலையும் அந்த ஹோண்டா என்ன சொல்கிறாரு நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால நான் சோந்து போயிட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் இதை எப்படி நான் மாற்றலாம் அப்படிங்கிறத தான் நான் தீவிரமாக சிந்திக்க தொடங்கிடுவேன் அப்படிங்கிறாரு என்ன ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும் இரண்டாம் உலக போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பானில் வந்து பொருளாதாரம் ரொம்ப தட்டுப்பாடு பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள்லாம் முடங்கிடுச்சு எல்லோரும் நடக்கிறாங்க இல்லை சைக்கிளில் போகிறாங்க இந்த காரெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இவர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டுருக்கிறாரு அப்போ பக்கத்தில் ஒரு சைக்கிள் தான் இருந்தது ஏன்னால் நிறையா தூரம் போகிறதுக்கு அந்த சைக்கிள் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் தூரத்தில் அப்படியே சுற்றி பார்க்கும் பொழுது புல்லாம் வெட்டுவாங்க இல்லையா அந்த மிஷின் அங்கே கிடந்தது உடனே இவருக்கு ஒரு யோசனை சரி அந்த மோட்டாரை எடுத்து இந்த சைக்கிளில் நம்ம அட்டாச் பண்ணினோம்னாக்கா நம்ம நடக்கிற தூரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா அதை இம்மீடியட்டாக சைக்கிளில் கொண்டு வந்து அந்த மோட்டாரை இணைத்து முதல் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்தார் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடு எனக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க அவரும் சலைக்காமல் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாரு இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டுடுச்சு உடனே அவருக்கு ஒரு யோசனை சரி இதையே தொழிலை மாற்றினா என்ன அப்படின்னு கையிலையாக காசு இல்லை எந்த பேங்க்கும் கடன் கொடுக்க மாட்டேங்குது அவன் அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அவர் கலங்கலை நிறைய பேர்கிட்ட போய் இந்த சைக்கிள் விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் லெட்டர் எழுதினார் பதினெட்டாயிரம் சைக்கிள் கம்பெனிக்கு கடிதம் எழுதுகிறாரு முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோக விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு உறுதி அளிக்கிறாரு இதில் அஞ்சாயிரம் பேர் முன்னுக்கு வந்து பண உதவி செய்கிறாங்க முதல்ல தயாரான மோட்டர் சைக்கிள் குறித்து விமர்சனங்கள் வந்தபோது தானே உக்காந்து வடிவமைத்து அற்புதமான மோட்டர் சைக்கிளை கண்டுபிடிக்கிறாரு தொடர்ந்து பல தோல்விகளுக்கு பின்னாடியும் பெரும் வெற்றி பெறுகிறார் அந்த சாய்கிரோ ஹோண்டா இப்போது இந்த ஹோண்டா நிறுவனம் ரெண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்குது ஹோண்டா கார் கார்களுக்கு மேற்கத்திய நாட்டில் பெரும் வரவேற்பு இருக்குது இந்தியாவிலேயும் நிறைய வரவேற்பு இருக்குது வகை வகையாக தயாரிப்பில் வெற்றி கொடி நட்டு ஹோண்டா தயாரிக்க அந்த தயாரிப்புகளெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எல்லாரோட நினைவுக்கு வருவது சாய்கிரோ ஹோண்டா தனது வாழ்க்கைய அனுபவங்களை விழிந்து சொன்ன வார்த்தைகள் தான் என்ன சொன்னார்ன்னு கேட்குறீங்களா வெற்றி என்பது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித தோல்விதான் சிந்தையுங்கள் செயல்படுங்கள் பொறுமையை விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பம் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படிகளில் காலெடுத்து வையுங்கள் முடியும் வரையில்லை உங்கள் இலக்கினை அடையும் வரை போராடுங்கள் இந்த விடியல் உங்கள் வாழ்க்கையிலே விடியட்டும் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் புதிய நாள் துவங்குவோம் இறைவனருள் புரியட்டும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்